துவையல் சீரீஸில் 6th ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொள்ளு துவையல் செய்யலாமா? ஒரு குக்கரில் ஒரு கப்பளவுக்கு கொள்ளு, 2.5 கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 8 விசில் வச்சுக்கலாம். கடாயில் நெய் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதக்கின பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம், ஜீரகம், மல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் சாட்டி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு நல்லா சாஃப்டாக இதே போல் வெந்திருக்கணும். இப்போ கொள்ளு கடாயில் சேர்த்த பிறகு இதில் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, கொள்ளு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். கூர்ஸாக கிரைண்ட் பண்ணணும், இதே போல் அரைக்கணும். தாளிக்கணும்ன்ட்டு அவசியமே இல்லை. அப்படியே நல்ல சூடான ரைஸில் கொஞ்சமாக நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து இந்த கொள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.